ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஆஃப் மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து செல்ஃபோன் தர முடியாதனால ஒரு தாய் தற்கொலை செய்து கொண்டால் அதை பற்றி ஒரு சோகமான வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நேற்று கூட நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஒரு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் க்ளாஸ்க்கு வந்து செல்ஃபோன் அவங்களோட அப்பாட்ட கேட்டிருக்காரு வாங்க முடியாதனால வாங்கி தர முடியாதனால அந்த பையன் இறன்ட்டாப்பில் நேற்றே தான் இந்த விஷயம் நடந்திருக்கு இது கோவை மாவட்டத்தில் கோவையில் வந்து ஒரு தனியார் பள்ளிக்குழுத்து படிக்கக்கூடிய அந்த தன்னுடைய மக வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக அவங்க அப் அவங்க அம்மாட்ட வந்து செல்ஃபோன் கேட்டிருக்கு அவங்க அம்மா என்ன செஞ்சிருக்குன்னா தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து மக செல்ஃபோன் கேட்குதே அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்கு அவர் என்ன சொன்னார்னால் அவர் ஒரு டிரைவர் இப்போ லாக்டவுனால் சரியாக வேலைக்கு போக முடியல அதனால் போதிய வருமானம் இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் வாங்கி தர்றேன் அப்படின்ட்டு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆனால் அதற்குள்ளே அவங்க அந்த அவருடைய மனைவி தன்னுடைய மகளுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்க முடியலையே என்ற ஒரு கவலையில் விஷத்தை கொடுத்து தன்னுடைய உயிரை மாற்றி கொண்டாள் அப்போ நேற்று மட்டும் ரெண்டு பேர் ஒரு பையனும் ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் எந்த ஒரு அரசும் வந்து மத்திய அரசும் மாநில அரசோ வற்புறுத்துல ஆனில அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து வற்படுத்தக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் இதை மாணவர்களும் மாணவருடைய பெற்றோர்களும் நீங்கள் தவறாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறீங்க இதை வந்து நீங்கள் வந்து போடலாம் எந்த ஒரு பள்ளிக்கூடமும் உங்களை வற்புறுத்துனா நீங்கள் வந்து கேஸ் கொடுங்க கல்வி அதிகாட்டை வந்து நீங்கள் வந்து கேஸ் கொடுக்கலாம் தைரியமாக கேஸ் கொடுக்கலாம் அதுக்காக உங்கள் உயிரை வந்து மாய்த்திக்கிட்டீங்கடா இது சரியான தீர்வா இது மாணவர்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த நம்ம வந்து திறந்தோறும் தற்கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸ் செல்ஃபோன் வாங்க முடியல நிறைய விஷயங்களை படிக்கிறோம் அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் பெற்றோரும் விழிப்புணர்வாக இருக்கணும் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப முக்கியம்தான் செல்ஃபோன் ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதற்கு ஏற்ப சூழ்நிலை இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அதுக்கு காலம் வரும்போது மாணவர்களும் பொறுத்துருக்கணும் பெற்றோர்களும் இருக்கணும் தன்னுடைய உயிரை மாற்றிக்கன்னா நீங்கள் சரி அது தீர்வாயிருமா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னா தீரவே தீராது இன்னும் அது அதிகமான தான் வர வைக்கும் இனி வரக்கூடிய காலங்களாவது மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களும் புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு தக்கவா நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் லைஃபு உங்களுக்கு தான் நல்லது இல்லாட்டி இழப்பு என்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தான் யாருக்குமே இல்லை இன்றைக்கி ஒரு நாள் பேசுவோம் நாளைக்கு மறந்துடுவாங்க எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அதனால் வந்து இதுக்கு சரியான தீர்வை வந்து என்ன செய்யணும் அந்த குடும்பத்தினர் பேசணும் அந்த பிள்ளைகள் நல்லபடியாக பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு சொல்லணும் எந்த ஒரு தனியார் பள்ளிகளும் அழுத்தம் கொடுத்தாலும் நீங்கள் உடனே இந்த கல்வி அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் கேஸ் கொடுங்க நான் சொல்லுவேன் கேஸ் கொடுங்க இப்படி செய்கிறாங்க என்ன பணம் இல்லை ரொம்ப தொந்தரவு உண்டாங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு உரிய நடவடிக்கை கிடைக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டேன் பேரண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆராயிச்சிருந்தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே வரக்கூடிய காலங்களில் சேஃபாக இருங்க கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க இதுக்கு சரியான முடிவு நிறைய வழிகள் இருக்குது அந்த வழி என்னென்ன வழின்னு ஆலோசனை கேட்டுப்படுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது தஸ் தேங்க்யூ